ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்போ நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜாம் செய்வோம். இது வந்து நான் வந்து ஒயிட் சுகரில் செய்யலை, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாகிரியில் தான் செய்கிறேன். வாங்க, இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நடுவில் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அந்த இது மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும். கைனால் இப்படி எடுத்தாலே வந்துடும். இப்படி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அந்த தட்டில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி எடுத்துட்டோம் கைனால் அப்படின்னா வந்துடும். இப்போ நம்ம கழுவி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணியிலே அதுக்கு போட்டோம். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். இதை அடுப்பில் வந்து இட்லி சட்டி வச்சுருக்கேன். அவிக்கிறதுக்குள்ளே அந்த தட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சு நம்ம அவிச்சுக்கிடுவோம். தண்ணியிலலாம் வேக வைக்கக்கூடாது. தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி அவிச்சுக்கிறணும். மூடி வச்சுருவோம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேகட்டும். 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம். நெல்லிக்காய் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்ப்போம். நெல்லிக்காய் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோர்க் வச்சு நல்லா ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நடுவில் உள்ள கொட்டையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்படி எடுத்தோம்னாலே, தொட்டோம்னாலே அப்படியே நடுவில் உள்ள கொட்டையெல்லாம் வந்துடுது வெளியில். அழகாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அந்த கொட்டையை. இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கிடுவோம். அப்புறம் அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் குற குறப்பாக எடுத்துக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பேனில் சேர்த்துக்கிடுவோம். இதை சிம் பண்ணிடுங்க. இதில் உள்ள அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகட்டும். லைட்டாக வதக்கிட்டு இந்த டிஃபனில் ஒரு டிஃபன் ஃபுல்லாக இருந்தது. இந்த அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் அளந்து பார்த்தேன், இந்த டிஃபனில் ஒரு டிஃபன் இருந்தது. இப்போ நம்ம இந்த டிஃபனுக்கு 1¼ டிஃபன் வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர், அதாவது வெல்லம், வெல்லம் இருந்தால் வெல்லம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வெல்லம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப தூசு மண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தூசு மண்ணெல்லாம் கிடையாது, என்கிட்ட உள்ள வெள்ளத்தில் நான் அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். எந்த சுகர் இது நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, சுகர் ரெசிபி செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து செய்யுங்க, கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். சுக்குத்தூள் 1¼ டீஸ்பூனுக்கும் கம்மியாக சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு 1½ டிஃபன் பாக்ஸ் வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணேன். 1½ டிஃபன் பாக்ஸ் கரெக்டாக இருந்தது வெல்லம். இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். நெல்லிக்காய் ஜாம் நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.